ஜெர்மனியில் இன்று முதல் அமுலுக்கு வரும் சட்டம். ஜெர்மனியில் இன்று முதல் ஒருவர் தனிப்பட்ட முறையில் வீட்டிலேயே 3 கஞ்சா செடிகளை வளர்க்கலாம் என்றும் தினமும் 25 கிராம் வரை உபயோகிக்கலாம் என்றும் நாடாளுமன்ற சட்டம் நிறைவேறியுள்ளது. ஜெர்மனியில் கடந்த மாதம் கூடிய பாராளுமன்றம் இந்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. கஞ்சா உபயோகத்தை சட்ட ரீதியாக ஒப்புக்கொள்ளும் இந்த சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் அரச தலைவர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் தனிநபர் சட்டம் கொடுத்த உரிமையுடன் வீட்டிலேயே 3 கஞ்சா செடிகள் வரை வளர்க்கலாம். மேலும் ஒருவர் சுமார் 25 கிராம் வரை கஞ்சாவை தினமும் எடுத்துக் கொள்ளலாம். கஞ்சா எடுத்துக்கொள்வதற்கு என்று ஒரு குழு அமைக்கப்படும். அதில் உறுப்பினர்கள் மட்டும் சட்டப்பூர்வமாக கஞ்சா எடுத்துக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சமீப காலமாக கஞ்சா உட்கொள்ளுதல் இளைஞர்களில் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கருப்பு சந்தையில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளது. அதனை தடுத்து சட்டப்பூர்வமாக்கும் போது விற்பனையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று நம்பப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த சட்டத்திற்கு நாட்டில் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மால்டா மற்றும் லக்சம்பர்க் நாடுகளை தொடர்ந்து தற்போது ஜெர்மனியும் கஞ்சா உபயோகத்தை சட்ட ரீதியாக அங்கீகரித்தது பல்வேறு பகுதிகளிலிருந்து எதிர்ப்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் நெதர்லாந்து நாடும் கஞ்சாவை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க முனைப்பு காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது.